வந்துகிட்டே இருக்கும் அப்பாடா, ஒரு வழியா பறந்த வீட கட்டி அதுல குடியும் வந்துட்டோம். இனிமே காட்டு மிருகங்க விஷ ஜந்து, இதோட தொல்லையே இருக்காதுப்பா. மரபள்ளி வந்தாலும் வருண்டோய் வரணமான பின்னால நிக்கிற. சும்மா இருங்க, காட்டு மிருகம் விஷ ஜந்துக்குள்ள கூட நம்பலாம், இந்த மனுஷ ஜாதிகளை தான் நம்பவே கூடாது. என்னடா கேரட் மாங்காயி வள வளர் பேசிட்டு இருக்கிறியடா, எனக்கு பேய் பசி, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா. சின்ன பையா, மாமாவுக்கு தரித்திர பசி, பெரிய உட்காரு, மசாலா தூக்கிட போற போ. பசின்னு சொல்றதுக்குள்ள புசின்னு எல்லாவது உழுவது பாத்தியா? எதுக்கு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் ரத்த கரையா இருக்கு? இவ குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு புலி உணவு வேலை பாஞ்சது, அதை அடிச்சு போட்டு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏமா, உன் பேர்ல புலி பாஞ்சு கொடுத்த? ஆமாங்க, நல்ல நேரம் இவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா இன்னொரு நான் அந்த புலிக்கரியா இருப்பேன். என்ன மாதிரி, நம்ம போராட விளந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம், திரும்பி போற வரைக்கும் ஜாகிரதையா இருக்க வேண்டாம். இந்த பாருமா, பொம்பளைங்க தைரியம் மறக்க வேண்டியதான், அதுக்காக இப்படி அசட்டு துணிச்சலா இருந்தா உயிருக்கே ஆபத்தப்படும். இனிமே நீ தனியா அங்கேயும் போக கூடாது. குளிக்க போன இடத்துல அவ்வளவு ஆபத்தா? இனிமே நாம யாரும் குளிக்க வேண்டாம். உனக்கு ஜாலிதாயா?
வந்து மல்லிகைப்பூ வாங்கி கூட அத்தான்னு ரொம்ப ஆசையா கேட்டுச்சு. ஒருவேளை கனவுல நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அது தலையில வச்சேனோ என்னவோ. அறிவு கட்டவனே, அது தூக்கத்துல என்ன நினைச்சே ஏங்கி இருக்கும். கனவுலயே நீ குறுக்க வந்திருப்ப, இங்கேயே நீ வந்த அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்ல அஞ்சல. பண்ணாடங்கள பாத்தீங்களாட்ட, கனவு கனவுன்னு ஏன் பறக்குறீங்க? நான் எவ்வளவு பெரிய பூதத்தை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அது காலை மட்டும் கண்ணங்கரேன்னு கருவா கட்ட மாதிரி இத்தான் பெருசு. அது ஒரு நகம் ஒவ்வொன்னு இவ்வளவு நீட்டமா இருந்தது. சுத்த கர்நாடகமா இருக்கிற பூதமாவது பேயாவது அதெல்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சுத்த மூட நம்பிக்கை. அதோ நரம்பு தளர்ச்சி இல்ல திமிரு. என்னடா சிரிக்கிறீங்க? கைய வெப்ப. என்ன பொத்துக்கு பொத்துக்குன்னு பயந்துருக்கிற ஒரு ஆறுதலுக்குன்னுதான். ஏன் கிடந்து அமளி பண்ணிட்டு இருக்கேன்? அவ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்கா. அம்மா கீதா, அவளுக்கு கொஞ்சம் ஜலம் கொடுத்தது தூங்க வை. வாங்க போலாம். உங்க உபதேசம் போதும். உங்க பரணைக்கு போங்க. நம்ம பரண்டா வாங்க. எந்திரியா நீங்களும் போங்க. எந்திரங்களடா ஜல. சீக்கிரம் குளிச்சுட்டு வா.